ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் இன்னைக்கு கடைசி நாள், கரிநாள், காணும் பொங்கல் சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். இன்றைக்கி ஊரில் எதாட்டம் வேறு காட்டுறாங்க, அந்த ஜல்லிக்கட்டு வேறு காட்டுறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் அந்த பிளாக்கும் பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப வருஷமாக யாரை இப்போ பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. நானே இப்போ ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நானே அரிசி கோலம் போடுறேன். பச்சரிசி காலையிலே ஊற வச்சுருந்தேன். அது ஊற வச்சிட்ருக்கிறப்போ நல்லா நைஸாக அரைச்சி அந்த தண்ணி பாலில், அரிசி பால் அந்த இதில் நம்ம கோலம் போட்டுட்ருக்கு. இது இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள், செம்மையாக சூப்பராக வெள்ளையாக இருக்கும். அதுக்கு வந்து செம்மண்ணும் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுவும் கூட பார்டராக கொடுக்க போகிறேன். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கோலம் போடாத மாதிரி, இது வந்து அரிசி மாவு பாலில் போடுறதால சீக்கிரம் அழியாது. அதனால் நிறைய பேர் இது மாதிரிலாம், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய போட்டாங்க. இப்போ நானும் தெருவில் முழுக்க பார்த்தேன், யாரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. சரி, நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குது. வீடியோ எடுக்கிற பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க, அதனால் கொஞ்சம் நிழல் அடிக்கும், யான நிழலும் அடிக்கும், பசங்க நிழலும் அடிக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுதாங்க உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கு. ஏன்னா எனக்கே நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்ப பார்த்தேங்க, கொஞ்சம் நிழலாக நிறையவே நல்லாவே தெரிஞ்சுது. நானும் அதை சரி பண்ண முயற்சி பண்ணேன், என்னால் முடியலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சவங்ககிட்டையும் கேட்டேன், இல்லை அது எடிட்டிங்லாம் பண்ண முடியாது, நிழல் அது இருக்க தான் செய்யும் அப்படின்னாங்க. அதனால் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். பச்சரிசி வந்து நான் காலையிலேயே நாலஞ்சு வாட்டி கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி கூட அது கூட கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது உங்களுக்கே அங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பால் ஒரு துணியை ஒன்று எடுத்து, அந்த ஒரே ஒரு விரல் தான், மோதிர விரல், அது இதுக்குள்ளேயே புளிய புளிய அந்த விரல் சந்துக்குள்ளே தண்ணி வரும். அதுக்குள்ளேயே கலகா கோலம் போடணும். எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன், நான் போட்ட கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நான் இப்போ கோலம் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் போட்டேன். அதுவுமே இப்போ நீங்கள் இடையில ஒரு கோலத்தை பார்ப்பீங்க, பாதி வரைஞ்சிட்டேன், பாதி மேலே எனக்கு நினப்பு இல்லை. அதுக்கப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா கோலம் போட்டுகிட்டே இருந்தால் நம்மளுக்கு தெரியும், கோலம் போடாமல் வந்து போட்டவுடனே கொஞ்சம் இதுவாக இருந்தது. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டேப் அதுலேயும் போஸ்ட் போட்டிருக்கு, நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லைக்கு போட்டிங்கன்னா உங்கள் இதில் வந்து பத்து பேருக்கு அது சஜஷனில் காட்டும். அப்போ அவங்களுக்கும் வந்து சரி இந்த வீடியோ ஏதோ இருக்கு போல் அப்படின்ட்டு அவங்களும் பார்ப்பாங்க. அதே மாதிரி மறக்காமல் வீடியோ பார்க்குறப்ப லைக் கொடுங்க. லைக் கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரியே நாலு பேருக்கு அதுவும் போகும். அவங்களால கொஞ்சம் சரி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாமே அப்படின்னு தோணும். உங்களால் ஒரு நல்லது தானே? அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி இன்னும் ஒரு பத்து பேருக்கு போகும். நீங்கள் ஒருத்தர் லைக் பண்ணுறப்போ பத்து பேருக்கு போகும், அப்போ அஞ்சு லைக்கு, ஐம்பது பேர், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் பார்த்துட்டு பாதியில் கட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இல்லை எந்த மாதிரி வீடியோ போடணும், நான் போடுற எடிட்டிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, கோலம் கொஞ்சம் தயங்கி தான் போட்டோம். அப்படி இந்த குழந்தாங்க பாதி வரைக்கும் வந்துச்சு, பாதிக்கு மேலே எப்படி போய் எப்படி வரும்னு தெரியாமல் குழம்பிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பாப்பா தான் சொன்னான், இல்லைக்கா இப்படி வரும் அப்படி வரும், அதை வச்சு தான் நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கோலம் நான் சின்ன பிள்ளையில் படிக்கிறப்போ கற்றுக்கிட்டு இருந்தால் அது மைண்டில் இருந்துகிட்டே தான் இருந்தது. நம்ம போட்டுகிட்டே இருந்தால் தானே வரையும். அந்த மாதிரி கரெக்டாக ஏதோ கடைசியில் போட்டுட்டேன். எனக்கு எங்கள் பாட்டி நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் அரிசி கோலம் தான் போடுவாங்களாம், அரிசி மாவு நல்லா உரலில் போட்டு ருப்பி அந்த பால் எடுத்து கோலம் போடுவாங்களாம், ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே கிடக்குமா. அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் யார் யார் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பார்த்தீங்களா, இந்த கோலம் எனக்கு சின்ன பிள்ளைகள கற்றுக்கலாமே அப்படின்ட்டு கற்றுக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, தோராயமாக இருந்தாலும் எனக்கு ஓரளவு கரெக்டாக நல்லா வந்தது. ஒரு சில கோலம் மறந்தே போச்சு, அதுக்கு தான் நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்குவேன் எப்பவுமே.
நோட்புக் வேறு காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ நான் இடையில போட்ட ஒரு நோட்புக்குள் தான் ஏதோ ஒன்று பார்த்து பார்த்து கரெக்டாக கற்றுக்கிட்டு போட்டேன். மற்றபடி கொஞ்சம் கோணம் மைண்டிலே இருந்தது. அந்த கோணமும் நம்ம என்ன தான் போடாமல் விட்டுருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட கோணம்லாம் மனசுக்குள்ளே கரெக்டாக பதியும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கோணம் பதிஞ்சிருந்தது. அதை வச்சு தோராயமாக நான் இந்த கோலத்தெல்லாம் போட்டு விட்டாங்க. பசங்களாம் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க, நாங்கள் கேமரா பிடிக்கிறோம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி பசங்களும் எனக்கு கூட நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம பாரம்பரியங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்காவாச்சும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த நல்ல நல்ல நான் இந்த பிளாக்கை சூஸ் பண்ணி எடுத்தேன். சரி, இது எப்படியும் நான் எனக்கே 5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இந்த அரிசி குழம்புலாம் நான் போட்டு. இப்போ யாரும் அவ்வளோக்கா போட மாட்டாங்க, இதை நம்ம ஞாபகப்படுத்தி வைப்போம் அப்படின்னு தான் இந்த இதுவே நான் பண்ணேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூப்பராக ஓரளவு காஞ்சி சூப்பராகவே இருந்திருக்குது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு என்னடா இந்த மாதிரி இருக்குது மேலே ஒழுகி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. நான் இது வந்து இடையில அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் இந்த அரிசி குழம்புலாம் போட்டு. இந்த கோலமாக இருக்குது அதில் போகிறது வேறு, இந்த மாதிரி அரிசி ஆட்டி ருப்பி அதில் போகிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சரின்னு கை நிதானம் கண்ட்ரோலுக்கு வரல. அப்புறம்தான் சரி நம்ம நல்லா ஒட்டை புழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் சரி பண்ணி எடுத்தேன். அதனால தான் இந்த ஒரு இடம் மட்டும் இந்த மாதிரி இருக்குது, பால் நிறைய விட்டுட்டேன் கண்ட்ரோல் இல்லாமல். அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி மற்றதெல்லாம் சரியாக பண்ணியிருக்கேன். செம்மண்ணும் ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா கட்டிக்க செம்மண்ணாக இருக்கும், அதை நம்ம தண்ணியில் கரைச்சி இப்போ நான் விடுற மாதிரியே விடுவாங்க. இப்போ இந்த இடையில வந்து ரெடிமேடாகவே செம்மண்ணாகவே இருக்குது, அந்த மாதிரி கோலம் மாதிரியே செம்மண்ணும் இருக்குது, அதை நம்ம போட்டுக்கிறாங்க. ஆனால் இப்போ எனக்குமே வந்து கட்டி செம்மண் கிடைக்கல, அதனால் இருந்த செம்மண்ணே தண்ணிக்குள்ளே கரைச்சி அதுதான் இப்போ ஓரம் இழுத்துட்டு வரேன். என்ன தான் நம்ம கோலம் போட்டாலுமே அது கூட பார்டர் ஒன்று சிகப்பு கலர் கொடுத்தா மட்டும்தான் செம்மையாக சூப்பராக இருக்கும். நான் கடைசியாக ஒரு இதுவாக காட்டுறேன் பாருங்கள், இந்த செம்மண்ணுக்கும் இந்த கோலத்துக்கும் அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் யார் யார் பண்ணியிருக்கீங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பாட்டி யாராச்சும் பண்ணியிருந்தாங்களோ எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ பியூர் ஒயிட்டாக எப்படி செம்மையாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு போட்ட கோலம் நல்லா காஞ்சி போச்சு, இப்போ இந்த ரெண்டாவது கோலமும் ஓரளவு காஞ்சி போயிருக்குது, கொஞ்சம் காயாமல் இருக்குது. இது வந்து நல்ல வெயிலில் தான் எங்கள் அம்மா காலையிலே சாணி கரைச்சி திண்ணையெல்லாம் கழுவி விட்டு கீழே சாணி போட்டு விட்டாங்க, கோலம் போடலை. ஏன்னா நல்லா இது காயணும், இந்த 10 மணி 11 மணி வெயிலில் போட்டால் தான் நம்ம போட போட சீக்கிரம் காஞ்சிரும். அப்போ நம்ம மிதிச்சோம்னாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம காலையிலே இப்போ எப்பயும் நேரமாக ஏஞ்சி கோலம் போடுற மாதிரி இந்த கோலம் போட்டோம்னா இது பனிக்காலம், அப்போ நம்ம மெரிச்சிக்கிட்டு நடக்க நடக்க அது என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். வெள்ளை கலரும் செம்மண் கலரும் கலந்தால் எப்படி இருக்கும், நசநசன்னு இருக்கும். அதனால தான் இது நல்லா வெயிலில் போடுவாங்க, வெயிலில் போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த நேரில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் நான் போடுற டைம் எப்படி இருக்கும். கரெக்டாக 11 மணிக்கு மேலே தான் இருக்கும், நல்லா நேர் சென்டரில் இருக்க பாருங்கள் நிழல். அதனால தான் நான் கரெக்டாக காலிலேருந்து காலையில் அரிசி ருப்பி வச்சு எடுத்து வச்சுட்டேன். நம்ம வெயில் காய போட்டோம்னா தான் சீக்கிரம் காயும். ஏன்னாங்க பசங்களாம் நிறைய ஓடியாரும் ஓடும், நம்ம பசங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. எங்கள் அண்ணன் சும்மா யானைக்காலம் சும்மா நடந்துக்கிட்டே இருப்பான், அப்போ நம்மளுக்கு கோலம் இப்போ தானே போட்டோம் இருக்கிறானே டென்ஷன் ஆகும். அதனால தான் கரெக்டாக யாரும் இல்லாதப்போ சூஸ் பண்ணி இந்த வெயிலில் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இந்த குளிர்காலத்துக்கு வெயிலில் இருந்துட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்து. எங்கள் அம்மா தான் வந்து திட்டிகிட்டே இருந்துச்சு, வெயிலில் நின்னால் உனக்கு மயக்க வரும் ஏன்டி உனக்கு இந்த வேலை அப்படின்னு. அப்புறம் சரி பரவாயில்லம்மா அன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன்.
ஒரு பசங்களும் மாற்றி மாற்றி உங்களுக்கு நூணு கை வச்சா நீ பிடி ஏன்னு கை வச்சா நான் பிடி அப்படின்னு சொல்லிட்டு போய் மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் பிடிச்சாங்க. அந்த பசங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதில் என் பொண்ணு தான் நான் பிடிக்க சொல்லியிருந்தேன், சுஜாதாவை தான், சுஜியை. அப்புறம் சரி ஃப்ரெண்டுங்களும் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் பிடிச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி ஜல்லிக்கட்டுன்னு தவிர பசங்கள்லாம் அங்கே கிளம்பிட்டானுங்க. வந்தானுங்க ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கோலம் இல்லை ரெண்டு கோலம், ரெண்டாவது கோலம் போடுறப்பயே சஞ்சய் வந்து என் பாப்பாக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் சுஜாதா கிட்ட. பா சுஜி நீ புடியே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து ஜல்லிக்கட்டு விட போகிறாங்க இல்லையா, அன்றைக்கி கோயிலேருந்து சாமி கிளம்பும், சாமி பின்னாடி மாடுங்கள்லாம் கிளம்பும். ஏன்னா ரோதிமா கோயிலில் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு தான் போத்ராஜா எடுத்துக்கிட்டு சாமி கிளம்புவோம், தேட்டரில் வச்சு கிளம்புவாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கே போய் ஜல்லிக்கட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. நம்மளும் இப்போ கிளம்பிட்டுருக்கணும், அதுக்குள்ளே சரி இந்த கோலத்தெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்புனா சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அங்கே முன்னாடியே கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு பையன் கிளம்பிட்டான் பொண்ணுக்கிட்ட கேமரா கொடுத்துட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பசங்களாம் விளையாடிட்டு இருந்து விளையாடிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரி நீ இவன் மட்டும் தனியாக பிடிக்கிறாளேன்னு பசங்களும் கூட துணைக்கு வந்து என்னை தனியாக இருக்க விடாமல் பேசிக்கிட்டு ஜாலியாக கோலம் போட்டு முடித்தாச்சு எந்த இதுவும் இல்லாமல். அப்பயும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கோலம் மறந்து அங்கே பாருங்க இந்த கோலத்துக்கு கடைசியாக ஒரு இடம் சிலுப்பி இருக்கும், அதான் கொஞ்சம் பதட்டமாகி போச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்கள் பசங்க எல்லாமே சும்மா தீயாக வேலை பார்க்குறாங்க. எதை பண்ணால் சரி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமோ அப்படின்னு காலையிலே வந்து இன்றைக்கி என்ன பிளாக் போட போகிறீங்க, இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறீங்க, எதனால் நகைச்சுவையாக போய் சேர்த்து வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க ஐடியாஸ் எனக்கு நல்லா கொடுக்குறாங்க. அந்த பசங்கள்லாம் சரி யாரும் எப்படியோ போகிறாங்க, அவங்க எதையோ வீடியோ போடுறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு இல்லாமல் பசங்கள்லாம் கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் எது எந்த பிளாக் போடணும் போடுங்க ஆண்டி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பசங்க எனக்கு நிறைய உறுதுணையாக இருக்கிறாங்க. அந்த பசங்களுக்காகவாச்சு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க, லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கட் பண்ணாமல். சரி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இது என்ன அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு போகாமல் வீடியோவை முழுசாக தயவு செஞ்சு எல்லோரும் கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து நானே ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் என் வீடியோ பாருங்கள் பாருங்கள் சொல்கிறத விட நீங்கள் ஏதாச்சும் வீடியோ கேட்டு நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி போட்டேன்னா சரி நம்ம கேட்டோம் இவங்க போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது பார்க்கணுன்ற ஆர்வம் வரும் இல்லையா. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ முயற்சி பண்ணி எடுத்து போட பார்க்குறேங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய இதில் நான் சொல்லியிருக்காங்க, நானாக வந்து நானாக எந்த வீடியோ போட மாட்டேன், எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க இந்த வீடியோ போடுங்க, ஹோம் டோர் போடுங்க, ஃப்ரிட்ஜ் டோர் போடுங்க, அந்த மாதிரி இந்த நிறைய வீடியோ கேட்பாங்க, சாரீ கலெக்ஷன் போடுங்க, சுடிதார் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்க. நான் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போடுவேன், ஆடியன்ஸ் அவங்க என்ன வீடியோ கேட்குறாங்களோ அந்த மாதிரி வீடியோ நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வியூவர்ஸ் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க, நானும் அதை பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவும் கண்டிப்பாக எடுத்து போட முயற்சி செய்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இப்போ பாருங்கள் ஓரளவு நான் எல்லா குளத்தையும் போட்டிருக்கேன், எல்லாம் சின்ன சின்ன குளம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இனி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது, காஞ்சிடுச்சு. இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.